தமிழ் பேசும் அனைத்து நல்ல விலங்குகளுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோடி. இன்னைக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். பலவிதமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் போடும்போது ஸ்லோவில் வச்சுட்டு ஃபிஷ் போடணும். போட்டு அது நல்லா வேக வைக்கணும். இப்படி தான். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போது நான் வந்து 4 அயில மீன் எடுத்திருக்கேன். அயில மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அடிக்கடி பக்கத்தில் இப்படி கட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி கட் இருந்தால் தான் அது கொஞ்சம் காரம் உப்பும் காரம்லாம் அது பிடிக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகா எடுத்துருக்கேன். இந்த மிளகா வந்து தண்ணியில் நான் போட்டிருக்கேன். இது தண்ணியில் போட்டுட்டேன்னா இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து காஞ்ச மிளகா. இப்போ வந்து இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 10 எடுத்திருக்கேன். வெள்ளை வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசு இஞ்சி ஒரு திண்டு, தக்காளி ஒரு பாதி. இப்போ இதெல்லாமும் அப்புறம் இதுவும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். மிளகாய் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் கருவேப்பிலை 2-3 தண்டு போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நைஸாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா அரைச்சிட்டோம். அதை வந்து நம்ம இதில் பரட்டி வைக்கலாம். இந்த மசாலா கூட நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். அப்போ தான் அது கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் மசாலா தடவுற அளவுக்கு மசாலா திக்காக நமக்கு கிடைக்கும். நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம வந்து இது போட்டாச்சு. அதே டைமில் 1 ஸ்பூன் நம்ம வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் நம்ம போடுவோம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் என்ன யூஸ்னால், இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்மளுடைய இது வந்து ஸ்டிப்பாக அப்படியே நிற்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் எங்கேயும் போகாது. மீனுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம கெஸ்டெல்லாம் வரும்போதும் அப்போது அப்படியே வறுத்து கொடுக்கலாம். எதுவுமே ஆகாது. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் அப்படி இப்படி போகும். இல்லைன்னா ஒரு ஸ்டிஃபாக நிற்காமல் அப்படின்னு இருக்கும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இந்த மசாலாவில். இப்போ இது இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் நல்லா தடவி விட்டுடணும். புளி நிறைய வேணுன்றவங்களுக்கு லெமன் கூட புழிஞ்சு ஊற்றலாம். நான் 1/2 தக்காளி தான் இதில் போட்டு அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே தடவிக்கலாம். இப்போ மசாலா நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம். நம்ம 1/2 hour அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சைடு நமக்கு வெந்துருச்சு. இனி ஒரு சைடு வந்து நம்ம திருப்பி போடணும். இப்போ அரிசி மாவு போட்டதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பொடிச்சுட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா திருப்ப முடியும். எப்போவுமே வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோவில் வச்சுட்டு தான் ஃபிஷ்ஷு போடணும். ஸோ ஃபிஷ்ஷு வந்து நல்லா வேகணும். ஏன்னா இது அயில மீன்றதுனால நல்லா சதை இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும்.